நல்லா இருந்துச்சு. கோவிந்த் வாசன் வந்து வேற லெவல் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல், செகண்ட் ஆஃப் ஓகே. கோவிந்த் வாசன் மியூசிக் வேற லெவலாக இருந்தது. அதான் நான் கிளைமேக்ஸ் தான் நான் பெஸ்ட். அதில் சிம்பிளாக சொல்ல போனால் தம்மு, சரக்கு, கிசா, பொண்ணு, மாற்று, படம், திருப்பி தம்மு, கிசா, பொண்ணு, மாற்று, படம், இல்லை ரிவெஞ்சு, ஃபைட்டு, இதுதான் போதும். சூப்பராக இருக்கிற படம். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி, சி அது அதை எப்படி தவிக்கிறது, அதை பற்றி பேசியிருக்காங்க. என் அவங்களோட திங்கம் மறக்கக்கூடாது, அதே தான் அப்படியே இருக்கணும், ஒரே இதுவாக தான் இருக்கணும், மாறக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும். அந்த அதாவது ஃபுட்பால் கிளப்பில் இருந்தார், அந்த ஃபுட்பால் கிளப்பை வந்து எது பண்ணணும்னு நினச்சாங்களோ அது பண்ணாமல் வேறு ட்ராக்ல போகிறாங்களே, ரெண்டு ட்ராக்ல போகிறாங்களே, அது வந்து ஒரே ட்ராக்ல போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் கதை. விஜயகுமார் வந்து உரியடி காட்டி இதில் நிறையா செம்ம டெவலப் ஆகிருக்காரு. ஆக்ஷன் மிரட்டியார் மேபி நெக்ஸ்ட் லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் ஆக்சுவல் சின்ன ரோல் தான், ஓகே அவ்வளோதான். சின்ன ரோல் தான், அவங்களுக்கு அவ்வளோவா பெருசாக டைலாக்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஓகேயாக இருந்தது. கதைக்கு என்ன வேணுமோ அதுக்கு அது கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிளட்டியாக இருக்குது படம், செம பிளட்டியாக இருக்குது, அடித்து ரொம்ப ஏ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதான் ஏ கொடுத்துட்டாங்களே அவ்வளோதான் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வெரியாக இருந்தது, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக்காக இருந்தது, பட் ஆனால் ஓகே. ஹீரோயினுக்கு சுத்த இம்பார்ட்டண்ட்டே கிடைக்காரு. ஹீரோயின் வந்து சும்மா ஒரு ஒரே ஷாட்டில் முடிச்சிட்டாங்க. அது அந்த ஹீரோயின் எதுக்கு ஹீரோயின் வச்சாங்கன்னே தெரில. படம் வந்து ஹீரோவை பேஸ் பண்ணி மற்றவங்க இருக்க கூட இருக்க எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ஒரு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சொசைட்டிக்குன்னு பார்த்தா அதில் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை அவ்வளோவா. ஆனால் பட் ஸ்க்ரீன் ப்ளே மியூசிக் கண்டிப்பாகலாம், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் ஹீரோ தான் வந்து பெஸ்ட்டு இந்த படத்துக்கு. அவர் இல்லைன்னா வேறு யாருனா போட்டிருந்தா படம் அவ்வளோ இருந்திருக்காரு. இந்த படத்துக்கு அது அவர் தான் ஒரு கீ பாயிண்ட். அது அதுதான் படம், அது நிறையா இருக்குது. ஸ்மோக்லாம் நிறையா இருக்குது, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு தோணுது. பட் போட் ஓகே, நல்லா ஃபைட் சீன்லாம் ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருந்தது. மியூசிக் ஒன்று தான், தீம் வேறு லெவல் பண்ணிட்டாரு கோவிந்த் வாசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆச்சு, செகண்ட் ஆஃப் வந்து செகண்ட் ஆகிடுச்சு. லேக் ஆச்சுன்னா மியூசிக் அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு கீ பாயிண்ட். மியூசிக் தான் வந்து படத்தையே ஓட்டினாங்க, மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. விஜயகுமார் நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருந்தார். ஓரளவுக்கு படம் ஒரு நல்ல படம், ஆனால் நிறைய மேக்கிங் சீசன் அப்படி கொடுக்க வேண்டாம் இருந்தது. மற்றபடி படம் நல்லா இருக்குது, படம் நல்லா. வட சென்னை தான் படம் பேஸாக இருந்துச்சு, ஆனால் ஃபுல்லாக அந்த கன்னியாகுமரி கேரளா ஸ்டைல் கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக இருக்கும் எல்லா இடத்துல ப்ரோ. படம் ஓவரால் நல்ல படம் ப்ரோ, ஆக்சுவலாக அவரேஜாக இருக்குது. இந்த மியூசிக் சூப்பராக அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் ட்ரமா சாங் சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல படம் ப்ரோ. ஆக்சுவலாக கண்டிப்பாக எல்லா நேரத்திலும் பார்க்கலாம். ஒரு 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. இன்னும் எஜுகேஷன், நாங்கள் நல்லா எஜுகேஷன் இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பவராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுதான் அதனால தான் வடச்சென்னை படம் வந்து வயலன்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது. ஃபைட் சீன்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் சீன் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க பிரேக்லாம். அவர் வேற இல்லை, புதுசாக இருந்தது அவரோட ஆக்டிங். உரி அடிக்கும் இதுக்கும் நல்லா வித்தியாசமாக இருந்தது. மெசேஜ் சண்டை தான் படத்தில் ஃபுல்லாக, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும். வடச்சென்னைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது போ, அது வேற இது வேற. சாங்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு, மியூசிக்லாம் நல்லா இருக்குது. ஃபைட் சீன்ஸ்லாம் எல்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. மியூசிக் ஹீரோயின் தண்ணிக்கான் படம் வந்தன்ற மாதிரி இருக்குது கேரக்டர், அவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாஃபில் தான் இருந்தாங்க, செகண்ட் ஹாஃபில் எதுவுமே இல்லை ஹீரோயின் சுத்தமாக. ரேட்டிங் 9 கொடுக்கலாம். நல்லா தான் ப்ரோ இருந்தது படம். படத்தில் என்ன எனக்கு படத்தில் அந்த இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். முன்னே ஐ மீன் அந்த உரியடிக்கும் அதில் வேறு மாதிரி இருந்தார், இதில் வேறு மாதிரி இருக்கார், டோட்டலாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கார், அது நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸ் வந்து அதான் ஒரு நார்மலாக ஒரு அந்த அந்த பேக் ட்ராப்பில் கதை எப்படி இருக்குமோ அந்த அதே மாதிரி தான் இருக்கும். சினிமா மாதிரிலாம் இருக்காது லைட்டாக. எப்படி சொல்லுதுன்னா இப்போ அந்த ஒருத்த வந்து இன்னொருத்தனை பழி வாங்குறது தான் கதை, அதுதான். மற்றபடி கடைசியாக நார்மலாக முடிஞ்சிடும் எல்லா படம் மாதிரி. ஆ லைவாக இருக்குது ப்ரோ எல்லாம். இப்போ நம்ம ஒரு இடத்துல இங்கே தான் அடிச்சுக்கிறோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஃபைட்லாம். மற்றபடி இந்த படத்தில் காட்டுற வேறு மாதிரிலாம் இருக்காது, ஐகிரி அதிகிரியாக தான் இருக்காது. படம் நல்லா இருக்குது, யூத்துக்கான படம், யூத் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி படம். அந்த அது வந்து அந்த அந்த ஏரியாவில் இந்த மாதிரிலாம் இருக்கும், இப்படியும் அந்த லேபிள் சீரிஸ் மாதிரி காட்டியிருக்காங்க ப்ரோ. அதில் அது மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, இதில் அது மாதிரி தான் காட்டியிருக்காங்க. விஜயகுமார் ஆக்டிங் சூப்பராக இருந்தது இதில். இதில் வந்து எப்படின்னா அதான் அந்த அந்த இடத்துல ஒரு பையனை எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி இருந்தது. படம் வந்து கொஞ்சம் வைலன்ஸாக தான் இருக்குது. ட்ரக்லாம் வந்து பெரிய போர்ஷனே கிடையாது, சின்ன போர்ஷன் தான். ரெண்டு கேங்க்கு உள்ள சண்டே தான் ஃபுல்லாக காமிக்கிறாங்க. இங்கிட்டு ரெண்டு வெட்டு, இங்கிட்டு ரெண்டு வெட்டு, அந்த மாதிரி ரொம்ப அந்த வைலன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஒழிய ட்ரக்குக்கான வைலன்ஸே கிடையாது அந்த மாதிரி. சாங்ஸ் வந்து ஒரு சாங் வருது, அந்த சாங் நல்லா தான் இருந்தது, ஒரு டூயட் சாங்கு. அப்புறம் வந்து ஒரு பீட் நல்லா இருந்தது, மியூசிக்காக தீமாக ஓஎஸ்டியாக நல்லா இருந்தது சில தீம்ஸ்லாம்.
பே சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கலாமா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த கண்டென்ட்லாம் தேவையாங்கிற அளவுக்கு தான் இருக்குது, கண்டிப்பாக கொடுக்கணும், டபுள் ஏ கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு மாதம். ஆ ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து லாஸ்ட்டில் எப்படி ஆஸ் யூஷுவல் ஒரு படம் எப்படி முடியுமோ எதுவுமே வேணான்னு போடுறது தான் கதை. இது எல்லாமே ஒரு லெவலுக்கு தான், அதுக்கு நீ இறங்கினா இப்படி தான் முடியுன்ற மாதிரி முடியும். படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அது வயலன்ஸ்க்கானே தான் கொடுத்தது. அந்த ட்ரக்கு அந்த யூஸ் பண்ணுறதுக்கானே கொடுக்கல. வயலன்ஸ் வந்து ஃபைட்ஸ்லாம் வந்து ரொம்ப தாறுமாறாக இருக்குது, பயங்கரமாக ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. லைவில் ரெண்டு தெருப்பசங்க எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த இதை அப்படியே கொண்டாந்துருக்காங்க. அவங்களாம் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி எப்படி சேட்டை பண்ணுவாங்க, டே இப்போ போய் அடிக்க முடியாது, இப்படி போய் யார் பேச்சு மதிக்காமல் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான். ஸோ வந்து மெசேஜ் சொல்கிறதுக்கானே ட்ரை பண்ணுறாங்க, பட் மறுபடியும் எண்டிங்கில் போய் வயலன்ஸ்லேயே போய் முடிச்சிடுறாங்க படத்தை. குடிய தொட்டதுனால தான் என் வாழ்க்கை எப்படி ஆச்சுன்ற மாதிரி அவர் டைலாக் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து என்னதான் அவர் வந்து விலகி போனாலும் அவர் அது கடைசியில் வந்து அந்த இந்த மாதிரி சம்பவம் தான், ஐ மீன் ஒருத்தனை கொண்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து நல்லவனாயிடுவார். அவள் தான் கதை. வட சென்னை வந்து ஏரியாவே சொல்லிடுறாங்க, இதில் ஏரியாலாம் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி யாரையும் லேபிள் பண்ணல. அவங்க ரொம்ப அவேர்னஸ் அதை எடுத்திருக்காங்க. ரெண்டு கேங் ஃபுட்பால் கேம் வந்து ஃபுட்பால் கேங் வந்து ரெண்டு கேங் சண்டை போடுறாங்க, அதுதான் படம் ஃபுல்லாக பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் விநாயகர், ரொம்ப நல்லா மெச்சூர்ட் ஆக்டராக ப்ரெசென்ட் பண்ணுறாப்ல, நல்ல பளிச்சுன்னு தெரியுது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல, கொண்டு போகலாம். ஆக்சன் ஒரு நடிகராக வந்துடுவார். மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தான்னு சொல்லிட்டு ஒரு பண்ணியிருக்காப்புல, படத்தை ஸ்பீடு குறையாமல் பார்த்துக்கிட்டது மியூசிக், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர கரெக்டாக மியூசிக் வந்து எங்கேயுமே இது இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா போகுது படம், ஸ்பீடாக போகிறது காரணமே மியூசிக் தான். மியூசிக் படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி யதார்த்தமான ஃபைட்ஸ் தான் படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. சிரிச்சுக்கிட்டே நம்ம அவங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்க, நம்மளுக்கு சிரிப்பாக வரும். அவங்க பண்ணுற இதெல்லாம் அவங்க ஒரிஜினலாகவே வந்து இப்படி பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு காமெடியாகவே இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஏ நம்ம திருப்பசங்க இப்படிலாம் சண்டை போடுறாங்க, இப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே யதார்த்தமாக இருக்கும். அதே படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே படத்தையும் உட்கார வச்சிச்சு. ஹீரோயினுக்கு சூப்பராக இருக்காங்க, ஆள் அழகாக இருக்காங்க, பட் அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன க்யூட்டான லவ் ஸ்டார்ட் ஆகும், ஆஹா செம்மையாக இருக்கடா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க போர்ஷன் அங்கேயே ஒரு மாண்டேஜ் சாங்கோட ஓரம் கட்டிடுறாங்க. அதுக்கு ஒரு வேளை அந்த அவங்க நினச்சிருப்பாங்க லவ்வையும் இதையும் காமிச்சோம்னா கொஞ்சம் லேக் ஆகும், கொஞ்சம் ஸ்பீடு குறையுமோன்னு சொல்லிவிட்டு ஒன்லி ஆக்சன்லேயே இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபே ஜாலியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமான வயலன்ஸோட எண்டிங் முடியுது. ஒன்லி விஜயகுமார் தான் பார்க்குற மூஞ்சி, மற்ற அவரே வந்து 2.5 மணி நேரத்தை கேரி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அது வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் அதுக்கு சப்போர்ட் ஆனது மியூசிக். ஆ படம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஸ்கூல் ஏஜ் பாட்டு தான் ஒன்று இருந்தது, ஸ்கூலுக்கு படிக்கும் போது ஒரு பாட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பிஜிஎம் தான் நல்லா இருந்தது, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. சின்ன பசங்க பார்க்க முடியாது அவ்வளோதான். இது வேணால் 18+ தான், ஏ படம் தான் இதுவே, அதனால்தான் அது 18 வயசு மேலவங்க தான் பார்க்கணும். சின்ன பசங்க பார்த்தா இதுவாக ஆகிடும்.